வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடில் பவர்ஃபுல் ஏர் கூலர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா வந்து கூலிங் எஃபெக்ட்டை வந்து ஏற்படுத்தும், ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஏர் கூலர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டின்னை யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இதுக்காக வந்து ஒரு ஆயில் கேன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இந்த டின்னு. இது வந்து 25 ரூபாய்க்கு வந்து ஆயில் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து பழைய ரூம் கடையில் கேட்டால் கூட இது வந்து தருவாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து செய்யலாம் இது. ஸோ அதுக்காக தான் டின் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கு. அது போக வந்து டிசி ஃபேன் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து சிபிஓ வந்து கூல் படுத்தும் பார்த்திங்கன்னா, அந்த கூலிங் ஃபேன் தான் இது. நல்ல பவராகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 ஃபேனை வந்து வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் வந்து நம்ம பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக அது போக ஒரு ஃபேன் வந்து மோட்டர் கண்ட்ரோலரும் வச்சிருக்கேன். இதை வச்சு வந்து ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இதை வச்சுருக்கோம். அது போக வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து கொடுக்கறதுக்காக. நீங்கள் வந்து அடாப்டர் கூட வந்து யூஸ் பண்ணணும்னா 12 வோல்ட் அடாப்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இருக்கணும். சப்போஸ் வந்து இந்த ஃபேன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிசி ஃபேன், அதாவது நீங்கள் டிசி மோட்ரு வந்து 775 டிசி மோட்ரு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் நல்லா வந்து கூலிங்கை வந்து பார்த்திங்கன்னா வரதான் செய்யும். அது போக நம்மளுக்கு ஒரு வாட்டர் மோட்ரு வந்து தேவைப்படும். இது எதுக்காகனா தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் வந்து பண்ணி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கூலிங்காக வந்து ஆக்கிறதுக்காக. அது போக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்க மாதிரி வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு விளக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம தண்ணியை வந்து மெது மெதுவாக வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து நல்லா தண்ணி வந்து ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நல்ல குளிரான காற்று வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக இது வந்து விளக்க மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸ் இருந்தாலே போதும், பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் டின்னை வந்து வெட்டணும். ஸோ அதுக்காக ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி வந்து நான் வெட்டிக்கிறேன். இதை வெட்ட மூலம் ரொம்ப ரொம்ப பார்த்து வெட்டணும். எதுக்காகனா இது வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா பயங்கர ஸ்பீடாக இருக்கும். வெட்ட மூலம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பார்க் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து வெட்டிடலாம். சப்போஸ் வந்து இது இல்லைனா நீங்கள் வந்து டின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சார் பிளேடு யூஸ் பண்ணி கூட வந்து பார்த்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து பார்த்து வந்து சுற்றி வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எது எல்லா சைடும் வந்து வெட்டணும், அதாவது ஒரு சைடை வந்து விட்டுட்டு ஒரு சைடு வந்து ஃபேன் வைக்கிறோம் பார்த்திங்களா, அங்கே மட்டும் விட்டுட்டு மீது எல்லா இடத்தையும் வந்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்படி வந்து வெட்டினதுக்கு அடுத்து நல்லா தேய்ச்சி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 3 சைடு வந்து வெட்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா டிசி ஃபேன் இது வைக்க போகிறோம். நீங்கள் வந்து பெரிய ஃபேனை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து மார்க் வந்து பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு வெட்டுறோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக 2 ஃபேனு இதில் வந்து ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சு வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அடுத்து அங்கேயும் ஆங்கிலர் கிரைண்டர் யூஸ் பண்ணி வந்து பார்த்து வந்து வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சேஃப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபேனை வந்து அழகாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதையும் வந்து அழகாக வந்து வெட்டி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து கடைசியாக வந்து நம்ம வந்து ஃபேனை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்தையும் நல்லா வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் டின்னோட அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து விட்டுலாம். எதுக்காகனா அது மேல் பார்ட் வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து பார்த்து இந்த மூடி இதையும் சேர்த்தாப்பில் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து ஓரங்களை வந்து வச்சு வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இது சிம்பிளாகவே வெட்டிடலாம். இப்போ இதையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு, அவ்வளோதான். எல்லாத்தையும் வந்து சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. கை காலை வந்து கிழிச்சு விட்ருவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து தேய்ச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம இப்படி தான் வந்து வெட்டியிருக்கோம். இந்த ஆயில் டின்னால் எண்ணெயாக இருக்கும். ஸோ அதை நல்லா வந்து கழுவி விட்டுறணும். கழுவுனதுக்கு அடுத்து நம்ம வந்து பெயிண்டிங்னா அடித்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது போக வந்து இந்த விளக்கமாறு இருக்கு, குச்சிகள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கமாறை வந்து சுற்றி வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா வந்து வைக்கோலை யூஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த ஒரு கட்டை வந்து தேவைப்படுச்சு. ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து அந்த கட்டையை வந்து ரெடி பண்ணிவிட்டு விளக்கமாறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிச்சு எடுத்துக்கிறேன். பிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். சப்போஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம், நீங்கள் வேறு மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வைக்கோலை வந்து சுற்றி வந்து வச்சுட்டாலே வந்து போதுமானது. இது வந்து ஈரம் வந்து படணும். ஸோ அதுக்காக தான் சரி ஓகே இந்த மாதிரி வச்சு வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு 3 ஃப்ரேம் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கணும். 3 சைடு வந்து வைக்கிறதுக்காக இதே மாதிரி நான் வந்து செஞ்சு வந்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து அந்த டின்னில் வந்து வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெட் கலர் வந்து பெயிண்ட் வந்து சுற்றி வந்து அடிச்சுக்கிறேன். சப்போஸ் வந்து ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் கூட வந்து அடிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக உள்ளக்கையும் அடிக்கணும்னா நல்லா வந்து பெயிண்ட் வந்து அடிச்சு விட்ருங்க. சுற்றி வந்து நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்றேன். அடிச்சு விட்டதுக்கு அடுத்து இந்த வைக்கோல் அலைட்டினா வந்து இந்த விளக்குமாறை வச்சு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து ஜஸ்ட் வந்து வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணாலே வந்து ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி 3 சைடும் வந்து நீங்கள் வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கணும்.
அப்படினா தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நான் மூணு சைடு வந்து கரெக்டாக வந்து வச்சு க்ளூ அப்ளை பண்ணியே வந்து சுற்றி சுற்றி வந்து வச்சு ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம மூணு சைடு வந்து அழகாக வந்து ஒட்டியாச்சு. எல்லாமே விளக்குமாறு வச்சு அந்த குச்சிகளை, அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்குமாறு தூப்போம்ல, அதை வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஃபேனை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து வெட்டினனால ஃபேனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து வச்சுட்டு அங்கேயும் பின்னாடி கூட வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். அது போக வயர் கனெக்ஷனுமே வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து வந்து எடுத்து வந்து கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணிடுங்க, அதுக்கடுத்தே இதை வந்து ஃபிட் பண்ணுங்கள். சரி ஓகே, நான் ஃபேனை வந்து கரெக்டாக எந்த பொசிஷனில் வச்சா காற்று வருமோ அந்த மாதிரி வச்சு வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பண்ணணும் பார்த்திங்களா. அதுக்கு வந்து அந்த கண்ட்ரோலரில் ரெண்டு வயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டு வயரை வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டாலே வந்து போதுமானது, அதில் சிம்பிளான கனெக்ஷனாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு மரக்கட்டையை பின்னாடி வச்சு வந்து ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. எதுக்காக அப்படின்னா வயர் கனெக்ஷன்னா கரெக்டாக தான் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்து சுற்றுது. அதுக்கடுத்து ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து வாட்டர் மோட்டர் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம நார்மலாக வந்து அடாப்டர் யூஸ் பண்ணியே வந்து இதுக்கு பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வந்து இருக்கிற மாதிரியும் போட்டுக்கலாம். வயரை வந்து வெளியே கூட இருக்கிற மாதிரி வந்து எடுத்து விட்டுருங்க. சுற்றி வந்து அந்த கனெக்ஷன் பண்ணுற இடத்துலலாம் டேப் வந்து சுற்றிடுங்க. அவ்வளோதான், அதை வந்து வெளியே வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் தான் தண்ணி வந்து மேலே வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து ஒரு பிவிசி பைப் மாதிரி வந்து மேலே வந்து செட் பண்ணாலும் சரி, இல்லைனா அந்த ஓசையே பெருசாக வந்து வச்சு ஊக்க வச்சு எல்லா சைடும் வந்து குத்தி விட்டு ஓட்டை வந்து போட்டாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஊக்க வச்சு குத்தி விட்றீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ட்ராப் ட்ராப்பாக வந்து வரும். நம்மளுக்கு அதுவே போதுமானது. பிவிசி மாதிரி பைப் வைக்கிறீங்க அப்படின்னா சுற்றி வந்து தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரினாலும் ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து அந்த இதில் வந்து சொட்டு சொட்டாக வந்து விழுந்து அதை லைட்டாக நனைஞ்சாலே போதுமானது. அப்படியே நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் வந்து வந்துடும். சரி ஓகே, அதுக்காக வந்து நான் சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி வந்து விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து முனையை வந்து மடக்கி விட்டுட்டு ஒட்டி வச்சுருங்க. இப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சுற்றி வந்து வச்சு ஒட்டி விட்ருங்க. இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து முனையை வந்து நீங்கள் வந்து மடக்கி ரப்பர் பேண்ட் போட்டாலும் சரி, ஆல்ரெடினா சுற்றி வந்து அங்கே உள்ளக்க வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை அடைச்சாலும் சரி. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வந்து அந்த மோட்டர் முங்குற அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒழுகாது. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி வந்து எப்போயுமே வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து மோட்டரை வந்து நம்ம போட்டுக்கலாம். மோட்டரை போட்டனே பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி வந்து மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஏறி இது வரைக்கும் வரணும். வந்ததுக்கு அடுத்து நம்மளுக்கு அந்த கேப் வழியாக வந்து அப்படியே தண்ணி வந்து விழுக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து அந்த விழுகிற இடம் வந்து நம்ம வந்து பார்த்து வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வருதா. இதை வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கங்கே ஒன்று எந்தெந்த ஓட்ட வழியாக வரணுமோ அந்தந்த ஓட்ட வழியாக இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து சுற்றி வந்து ஓட்ட போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பாருங்கள் நம்மளுக்கு சொட்டு சொட்டாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நனைகிறதுக்கு வந்து இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இங்கேயும் வந்து பாருங்கள் சொட்டு சொட்டாக நம்மளுக்கு வந்து வரும். அதுபோக இங்கிட்டுமே நம்மளுக்கு சொட்டு சொட்டாக வச்சு வந்து இதிலருந்து வந்து தண்ணி வந்து மெது மெதுவாக கீழே வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா நனைய ஆரம்பிச்சிடும். இது வந்து கொஞ்சம் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப தண்ணி வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெரிய ஓட்டையாக வந்து போட்டுக்கோங்க. இது வந்து இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. அங்கங்கே தண்ணி வந்து பாருங்கள் மெது மெதுவாக வந்து அங்கே லீக்கேஜ் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கூலிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து மெது மெதுவாக உறிஞ்சிக்கிறோம். ஸோ அதனால இந்த கூலிங்கே வந்து அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எப்படி வந்து கூலிங்கான காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர் கூலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து சொட்டடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், ஏகப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக ஓட்டை வந்து போட்டிருக்கோமா, அங்கே இங்கே வந்து சொட்டடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா இப்போ நனைஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி வந்து எனி டைம் வந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து பெருசாக ரொம்ப தண்ணி வந்து வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய ஓட்டையாக வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இதுவே போதுமானதாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து சுற்றி வந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கூலிங்கான ஏர் தான் உள்ளக்கே வந்து வரும். அதை வந்து இது வந்து ஃபோர்ஸாக வந்து வெளியேற்றும். இதை வந்து நீங்கள் வந்து வச்சதுக்கு அடுத்து இதை நீங்கள் இந்த மாதிரி மூடி கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மூடி வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது ஸ்பீடும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மெதுவாக ஸ்பீடை வந்து கூட்டிக்கிறேன். இது வந்து மெதுவாக இருக்குது.
ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே கூட்டிட்டீங்கன்னு வைங்களேன், பயங்கரமாக கூலிங்கான காற்று வருதுங்க. இது வந்து நம்ம 12 வோல்ட் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ காற்று வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக சும்மா அந்த தெர்மோகோலை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பயங்கர ஸ்பீடாக வரும் இங்கே. ஸோ நம்ம நார்மல் ஃபேனோட இது வந்து நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். 2 ஃபேன் வந்து வச்சுருக்கோம். இங்கே பயங்கர கூலிங்காக தான் இங்கே இருக்குது, ஏன்னா அந்த ஈரப்பதமான காற்று வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஏர் கூலர் மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். நல்ல காற்று வந்து நம்மளுக்கு வந்து வருது. இங்கே வந்து பாருங்களேன், இப்போ வந்து லைட்டாக வந்து கவுத்துறேன், எடுத்துருப்பலாம், எல்லாம் ஓடி போயிடும். நல்ல காற்று வந்து வருது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் கூலர் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வச்சுருக்குமா. ஸோ அதனால் நல்லா வந்து இருக்குது. இப்போ வந்து நல்லா ஸ்பீடை வந்து ஏற்றிட்டோம் அப்படின்னா நல்ல கூலிங்கான எஃபெக்ட் வந்து வருதுங்க. எனக்கே பாருங்க, அவ்வளோ கூலிங்கான காற்று வந்து இங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து வீடுகளில் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஹீட்டான ஏரை வந்து பார்த்திங்கன்னா கூல்படுத்தி தரும். ஸோ அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையாக இருக்கும்ல, அதனால் ஈஸியாக வந்து இது வந்து போக்கிறோம். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். இது வந்து 100% வந்து சூப்பராக இருக்காது. நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அங்கங்கே சொட்டு சொட்டாக வரைகிற மாதிரி வச்சுருக்குமா. அது வந்து ஒரு தடவை கூலிங் ஆகிட்டாலே போதும், நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு அது ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதமான காற்றை வந்து தந்துக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளை வந்து ஜன்னலோரம் வச்சாலும் சரி, வீட்டுக்கு நடுவில் சும்மா நார்மலாக வச்சாலும் சரி, நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டின்னை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்குமா. ஸோ அதனால் நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை எவ்வளோ நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து குறைஞ்சது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.